எல்லாருக்கும் வணக்கம். நான் விஜய் அஞ்சனா அண்ட் இங்கே வந்து இன்டர்கான்டினென்டல் சென்னையில் ஒரு பியூட்டிஃபுல் கான்செப்டோட வந்து வந்திருக்காங்க. அதாவது இப்போ போன அந்த நிவார் புயலில் வந்து நிறைய மரங்கள் வந்து விழுந்திருக்கு அப்படிங்கிறது நம்மளை நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரில. ஏன்னா உள்ள சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ எஃபெக்ட் தெரியாத மாதிரி இருந்திருக்கலாம். பட் ஆனால் வெளியே இந்த மாதிரி இடங்களில் வந்து அவ்வளோ மரங்கள் வந்து விழுந்திருக்கு. ஸோ அப்படி விழுந்த பன மரங்கள்லேருந்து அந்த ஓலைகளை வச்சு வந்து பியூட்டிஃபுல்லாக ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை வந்து பண்ணியிருக்காங்க. இந்த கான்செப்டே வந்து ரொம்ப யூனிக்காக இருக்குது. ஏன்னா எப்போவுமே வந்து நம்ம தமிழர்களோட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எல்லாத்தையுமே நம்மளோட கல்ச்சருக்கு நம்மளோட ட்ரெடிஷனுக்கு வந்து நம்ம அடாப்ட் பண்ணிப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயமாக தான் இது நடந்திருக்கு. ஸோ கிறிஸ்மஸ் அப்படின்னாலே வந்து அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ அழகழகாக அந்த ப்ரெசன்ஸ் எல்லாம் கட்டி கலர் கலராக ரைட்டு போட்டு தான் நம்ம வந்து பார்த்துருப்போம். அதை நம்மளோட அதாவது நம்ம தமிழ்நாட்டு கல்ச்சரில் ரொம்ப முக்கியமான ஒரு மரம் அப்படின்னா அது வந்து பனைமரம். ஸோ அந்த பனைமரத்தோட ஓலைகளை வச்சு இவ்வளோ அழகான ஒரு ட்ரீ பண்ணியிருக்காங்க அப்படிங்கும் போதே வந்து இட் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல் டு சி. அண்ட் ஆல்சோ இவங்க வந்து இன்றைக்கி நிறைய மரங்கள் மரக்கன்றுகள் வந்து நடப்போகிறாங்க. பிகாஸ் எவ்வளோ முக்கியம் அது அப்படிங்கிறது இப்போவாவது நம்ம வந்து ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். பிகாஸ் நம்ம ஆல்ரெடி செம்ம வெயிலில் தான் இருக்கோம், இன்னும் வெயில் எக்கச்சக்கமாக ஜாஸ்தியாக தான் போகுது. மரங்களை தவிர நம்மளுக்கு வேறு ஒரு ஆப்ஷனே வந்து கிடையாது. ஸோ அப்பப்போ இந்த மாதிரி புயல்கள் வரும்போது வந்து எல்லா மரங்களும் போயிடுறதுனால நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா இதுக்கப்புறம் கான்க்ரீட் பில்டிங்ஸ் மட்டும்தான் வந்து பார்க்க முடியும், எங்கேயுமே மரங்கள்னு பார்க்க முடியாது. ஸோ வென் த நேச்சர் கோஸ் டவுன், இயற்கை வந்து யூனோ அது அவங்க அந் இயற்கையோட ஒரு விஷயம் வந்து அழியும் போது நம்மளும் வந்து இருக்க முடியாது அப்படிங்கிறது தான். எல்லாமே இட் கோஸ் ஹேண்ட் அண்ட் ஹேண்ட் இல்லையா. ஸோ அதனால் அந்த ஒரு அழகான ஒரு இனிஷியேட்டிவ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இட்ஸ் ஸோ குட் டு சி பீப்புள் இன்வால்வ் ஸோ மச் இன் திஸ். அண்ட் நீங்கள் எல்லோரும் பார்க்குற எல்லாரும் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மரங்களை நடுங்க. பிகாஸ் நமக்கு வந்து இப்போ உடனே அந்த ரிசல்ட் தெரியலனாலும் நமக்கு குழந்தைகள் இருக்குது, அடுத்த ஜென்ரேஷன் வரப்போகிறாங்க. ஸோ அந்த மரங்கள் வந்து வளரும்போது நம்ம பேரை யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக வந்து சொல்லுவாங்க, அவங்க தான் நட்டுட்டு போனாங்க பாருங்கள் மரம் இருக்குது நிழல் இருக்குது அப்படின்னு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வணக்கம், என் பேர் ஆஷிக் அகமத். நான் வந்து இந்த ஹோட்டலோட சீஃப் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறேன். ஸோ எங்கள் மேனேஜ்மெண்ட் இந்த வாட்டி கிறிஸ்மஸ் ட்ரீ பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் ஒரு சின்ன ஐடியா வச்சுருந்தோம், நான் என்னோடய டீம் எல்லாருமே ஒரு சின்ன ஐடியா வச்சுருந்தோம். சரி, எல்லாருமே வந்து பிளாஸ்டிக் கிறிஸ்மஸ் ட்ரீ இல்லை எதனாச்சும் ஒரு க்ரீன் ட்ரீயாக தான் வைப்பாங்க, வெளியிலேருந்து வாங்கி தான் வைப்பாங்க. சரி, நம்மளோட எய்ம் என்ன இருக்கும், சரி விஆர் இன் தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் தேசிய மரமாக யூஸ் பண்ணுற கொண்டாடுற பனைமரத்தை வந்து நம்ம வந்து அதை யூஸ் பண்ணி அதுலேருந்து விழுந்த ஓலைகளை வச்சு நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீ பண்ணலாம். என்னோடய ஜென்ரல் மேனேஜர், என்னோடய மார்க்கெட்டிங் மேனேஜர் ஆர்ஓஇ எல்லாருமே வந்து நல்லா சப்போர்ட் கொடுத்தாங்க, அந்த ஐடியாவை நல்லா பாராட்டினாங்க. ஸோ என்னோடய டீம் அதில் எனக்கு ரொம்ப பக்கபலமாக இருந்தாங்க. அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணலைன்னா, என்னோடய டீம் சப்போர்ட் பண்ணலைன்னா இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை செஞ்சுருக்க முடியாது. ஸோ இதை பேஸ் பண்ணி எதுக்காக நாங்கள் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ பண்ணோம்னு நினச்சோன்னா இதோட பயன்கள். ஸோ ஒன்று வந்து நான் சொன்ன மாதிரி இதோட நிலத்தடி நீருக்கு எவ்வளோ முக்கியத்துவமாக இந்த மரம் அமையுது, அது ரெண்டாவது இது மரத்தால் எத்தனை நம்மளுக்கு பயன்கள் என்ன இருக்குது, கருப்பட்டி அப்புறம் பதனி, இது வந்து காலம் ஒரு அட்மாஸ்பியரிக் டைம் மீன்ஸ் இயர்லி எந்த விதமான சூழ்நிலையில் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணோம். வெயில் காலத்தில் வந்து நம்ம நொங்கோ பதனியோ குடித்தா நம்ம உடம்புக்கு குளிர்ச்சியாக வச்சிட்ருக்குறது, பனங்கிழங்கு சாப்பிட்டா உடம்புல சத்து ரொம்ப அதிகமான சத்துக்கு யூஸ் ஆகும். ரெண்டாவது கருப்பட்டி வந்து நம்ம சர்க்கரை நார்மல் சர்க்கரைக்கு பதிலாக கருப்பட்டியோ இல்லை பனங்கிழங்கட்டோ வாங்கி நம்ம பாலில் குடிச்சு சாப்பிட்டா நம்மளோட த்ரோட்டுக்கு இல்லை காஃபு சளி எல்லாத்தையும் போக்குறதுக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் முன்னோர்கள் சொல்லி இதை வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு போய் சேரணும். இது வந்து ஒரு எல்லா ஹோட்டல்ஸ்லேயும் பண்ண மாட்டாங்க, நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியாது. ஸோ அதை பேஸ் பண்ணிவிட்டு சரி நம்ம வந்து ஒரு தமிழர்கள் இடத்துல இருக்கிறோம், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம், தமிழ்நாட்டில் இருக்கும் போது நம்ம எதுனாச்சும் ஒரு முன் உதாரணமாக எல்லாருக்கும் காமிச்சு ஒரு வாட்டி இயற்கையை பாதுகாக்கிற முறையில் என்னென்ன பண்ணலாம் அதை பேஸ் பண்ணி தான் இந்த பனைமரத்துலேருந்து வந்த ஓலைகளை வச்சு கிறிஸ்மஸ் ட்ரீ பண்ணோம். இதுக்கு மோஸ்ட் சப்போர்ட் எனக்கு கிடைச்சது யாராலன்னா என்னோடய டீமால் தான். இவங்க தான் என்னோடய டீம் இங்கே இருக்கிறது ஃபுல்லாகவே, அவங்க இல்லாமல் என்னால் இது பண்ணியிருக்க முடியாது. தேங்க்யூ வெரி மச். பைக்